திறமைசாலிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். மினிமம் கண்டென்ட்ல மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறதுக்கான முயற்சியில பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கும். சோ அந்த வகையில 9th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் புக்ல இருக்கக்கூடிய 8th லெசன் ஒலி, அதாவது சவுண்ட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சோ பாக்ஸ்க்குள்ள போயிடலாம். சோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 25 டிகிரி செல்சியஸ்ல என்னென்ன பொருட்கள் எந்தெந்த வேகத்துல போகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா வெப்பம் இதுவே ஒளி அப்படின்னா ஒளி வந்து கான்ஸ்டன்டா வந்து இந்த ஸ்பீட்ல தான் போகும் வெற்றிடத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியும் இல்லைங்களா. சோ இது வெப்பநிலை அப்படிங்கிறது, ஒளி அப்படிங்கிறது ஒரு ஒரு வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி அதோடைய வேகத்தை வந்து மாத்திக்கிட்டே இருக்கும். சோ கான்ஸ்டன்டா இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாது, அப்ராக்சிமேட்டா தான் வந்து நம்மளால சொல்ல முடியும். சோ அதனால 25 டிகிரி செல்சியஸ்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, ஒளியானது காற்றை விட 5 மடங்கு வேகமாக நீரில் பயணிக்கும். கடல் நீரில் ஒளியின் வேகம் மிக அதிகமாக இருப்பதால் கடல் நீருக்குள் 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் 2 திமிங்கலங்கள் ஒன்றுடன் ஒன்று எளிதில் பேசிக்கொள்ள முடியும். சோ ஒளி வந்து காற்றை விட 5 மடங்கு வேகமாக நீரில் பயணிக்கும். சோ காற்றுல எந்த அளவுக்கு வந்து சவுண்டால டிராவல் பண்ண முடியுதோ அதை விட 5 டைம்ஸ் பெட்டராவே தண்ணிக்குள்ள வந்து அதால டிராவல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா 5500 கிலோமீட்டர் பர் ஹவர்ங்கிற ஸ்பீட்ல வந்து சவுண்டால டிராவல் பண்ண முடியும். சோ கடல் நீருக்குள்ள திமிங்கலங்கள் வந்து ஒண்ணுக்கொன்னு ஒரு 1000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குதுன்னு வைங்க. நம்ம எல்லாம் ஒரு 10 மீட்டருக்கு மேல போயிட்டோம்னாவே கொஞ்சம் சத்தமா பேசலன்னா நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியாது நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் கிட்ட. பட் இந்த திமிங்கலங்கள் ஒண்ணுக்கொன்னு 1000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலுமே அவங்க வந்து அவங்களுக்கு அந்த அவங்களோட சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களால கம்யூனிகேட் பண்ணிக்க முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தண்ணியில வந்து ரொம்பவே வேகமா வந்து ஒளி பயணிக்குது இல்லைங்களா. சோ அவங்களால வந்து கம்யூனிகேட் பண்ணி புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஒளி முழக்கம். ஒரு பொருளின் வேகமானது காற்றில் ஒளியின் வேகத்தை விட 300 மீட்டர் காற்றில் ஒளியின் வேகம் வந்து அப்ராக்சிமேட்டா 300 மீட்டர் பர் செகண்ட். ஒளியின் வேகத்தை விட அதிகமாகும் பொழுது அது மீயொளி வேகத்தில் செல்கிறது. துப்பாக்கி குண்டு, ஜெட் விமானம், ஆகாய விமானங்கள் போன்றவை மீயொளி வேகத்தில் செல்பவை ஆகும். சோ காற்றில் ஒளியின் வேகம் அப்ராக்சிமேட்டா நம்ம எவ்வளவு சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா 300 மீட்டர் பர் செகண்ட். ஏதாவது ஒரு பொருள், நார்மலா நம்மளோட ஏர்த்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் இந்த ஸ்பீடை விட அதிகமான ஸ்பீட்ல வந்து அது டிராவல் பண்ணுது அப்படின்னா அது வந்து மீயொளி வேகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பாத்தீங்கன்னா துப்பாக்கி குண்டு, ஜெட் விமானம், ஆகாய விமானம், இதெல்லாமே வந்து மீயொளி வேகத்துல செல்லக்கூடிய பொருட்கள். சோ ஒரு பொருளானது காற்றில் ஒளியின் வேகத்தை விட அதிக வேகத்தில் செல்லும் பொழுது அவை அதிர்வலைகளை ஏற்படுத்துகின்றன. இவ்வதிர்வலைகள் அதிக ஆற்றலை பெற்றிருக்கும். இவ்வதிர்வலைகளால் காற்றில் ஏற்படும் அழுத்த மாறுபாட்டின் காரணமாக அவை கூர்மையான மற்றும் உரத்த ஒளியை உண்டாக்குகின்றன. சரி, மீயொலி வேகத்துல போறதுதான் போறாங்க, சரி சும்மா போறாங்களான்னு பார்த்தா இல்ல, அதிர்வலைகளை வந்து உருவாக்கிட்டு போறாங்க. சோ அந்த அதிர்வலைகள் வந்து பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்கும். சோ அது வந்து காத்துல நார்மலா அந்த ஏர்ல இருக்கக்கூடிய பிரஷரை வந்து அது வந்து சேஞ்ச் பண்றதுனால, அதை அதிகப்படுத்துறதுனால ஒரு மாதிரி நாய்ஸ் வந்து அந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுது. அதனாலதான் மேல அந்த ஃபிளைட் எல்லாம் போகுது இல்லைங்களா, அப்ப வந்து நமக்கு ஒரு மாதிரி சவுண்ட் கேக்குது இல்லைங்களா, ஒரு மாதிரி ரொம்ப பக்கத்துல இருந்தோம்னா வந்து நம்மளுக்கு இரிட்டேட் பண்ற மாதிரி நாய்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா. சோ அது எல்லாமே காத்துல இருக்கக்கூடிய ப்ரெஷர்ல ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்னாலதான் வந்து இந்த சவுண்ட் வந்து நமக்கு கேக்குது. இந்த மாதிரி கேக்குற சவுண்ட தான் ஒளி முழக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆகாய விமானங்களால் உண்டாகும் ஒளி அதிர்வலைகள் கண்ணாடி மற்றும் கட்டடங்களை சேதப்படுத்தும் அளவிற்கு ஆற்றல் கொண்டவை ஆகும். சோ இந்த அதிர்வலைகள் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்குது, ஆற்றல் அதிகமா இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா. அது எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி பொருட்கள், பில்டிங், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அடுத்து பாருங்க, நீண்ட நேரம் காதுகேள் பொறியை பயன்படுத்தும் பொழுது உட்செவி பகுதியில் தொற்று ஏற்படுவதுடன் செவிப்பறை பாதிக்கப்படும் நிலை உருவாகும். சோ காதுகேள் பொறி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இயர்போன் தான், நம்ம ஹெட்போன் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, அதுதான். நீங்கள் சாலைகளில் செல்லும் பொழுதும் சிக்னலை கடக்கும் பொழுதும் காதுகேள் பொறியை பயன்படுத்தினால் உங்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிறது. தூங்கும் போது காதுகேள் பொறியை பயன்படுத்துவது பேராபத்தினை ஏற்படுத்தும், ஏனெனில் அதனுள் மின்சாரமானது செல்கிறது. அதிகமான பயன்பாடு எரிச்சலையும் உண்டு பண்ணலாம். ஆகவே காதுகேள் பொறியை பயன்படுத்துவதை முடிந்தவரை தவிர்க்கவும். சோ இயர்போன்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. சோ அது வந்து யூஸ் பண்றதுனால நிறைய வந்து உங்களுக்கு தான் ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ மேக்ஸிமம் ஹெட்போன்ஸ் வந்து யூஸ் பண்ணாம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப 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 பெட்டர். இல்ல அவாய்ட் பண்ணிக்க முடியல, உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அதுக்கான நெசசிட்டி இருக்குது அப்படின்னா, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இந்த 60-60ங்கிற ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 60%க்கு மேல வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி 16 மினிட்ஸுக்கு மேல நீங்க வந்து அதை கண்டினியூஸா யூஸ் பண்ணவும் வேண்டாம்.
அப்படி யூஸ் பண்ணும் போதும் நீங்க இன்னொரு மெத்தட் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டு காதலையுமே வந்து போட வேண்டாம், ஒரு காதல போட்டுட்டு இன்னொரு காது வந்து விட்டுருங்க. ஏன்னா ஏர் சர்க்குலேஷன் ரெண்டு காதலையுமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் அப்படிங்கறது ஆகும். ஸோ ஏர் சர்க்குலேஷன் இருந்துகிட்டே இருந்தாதான் காதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ 60-60 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே யூஸ் பண்ணாலுமே ஏதாவது ஒரு காதில் மட்டும் இயர்ஃபோன் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்த கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 10 minutes இந்த காதில் போட்டிங்கன்னா அடுத்த 10 minutes இந்த காதில் போட்டுக்கோங்க. ரெண்டுலையும் அட் அ டைமில் வந்து போட வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, வவ்வால், டால்பின் மற்றும் ஒரு சில திமிங்கலங்கள் மீயொலிகளை பயன்படுத்தும் முறையாகிய எதிரொலித்து இடம் கண்டறிதல் என்ற முறையை பயன்படுத்துகின்றன. இதன் மூலம் பொருட்களை அடையாளம் கண்டுகொள்கின்றன. எதிரொலித்து இடம் கண்டறிதல் மூலம் வவ்வால்கள் இருட்டான குகைகளில் பயணிப்பதோடு தங்களுக்கு தேவையான இரையையும் பெற்றுக்கொள்கின்றன. டால்பின்கள் மற்றும் திமிங்கலங்கள் தண்ணீருக்கு அடியில் மீயொலி அதிர்வெண்களை கொண்ட ஒளியை எழுப்பி அதன் மூலம் பயணிக்கின்றன. மேலும் தங்களுக்கு தேவையான இரையையும் தேடிக்கொள்கின்றன. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஒலி வந்து ஒலி வரம்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ மனிதனால் கேட்கக்கூடிய ஒலி, அதாவது மனிதனால் கேட்கக்கூடிய ஒலி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20-20,000 Hz வரைக்கும் நம்மளோட மனிதனால் கேட்கக்கூடிய கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். கேட்கக்கூடிய வரம்பு இதுவே 20 Hz கீழே போயிடுச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், குற்றொலி அப்படின்னு சொல்லுவோம். இதுவே 20,000 Hz மேலே போயிடுச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், மீயொலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி மீயொலியை உருவாக்கக்கூடிய அந்த மீயொலியை பயன்படுத்தக்கூடிய ஒரு சில உயிரினங்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா வவ்வால், டால்பின், திமிங்கலம் இது எல்லாருந்தான். இதெல்லாம் எங்கெங்க யூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ டிராவல் பண்ணி போகும்போது வவ்வால்லாம் டிராவல் பண்ணி போகும்பொழுது நடுவில் ஏதாவது செவிர் இருக்கா, ஏதாவது தடுப்பு இருக்குதா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறக்கா என்ன பண்ணணும்னா சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நடுவில் ஏதாவது தடுப்பு இருந்தால் என்னாகும், அந்த ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு அது வந்து திருப்பி எக்கோ அடிக்கும் இல்லைங்களா. அந்த எக்கோ வராமல் இருந்தால் ஓகே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, நீங்கள் கரெக்டாக போகிற பாத் வந்து கரெக்டு, நீங்கள் வந்து மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இல்லை ஏதாவது ஒரு எக்கோ வந்து அவங்களுக்கு கேட்டுச்சு அப்படின்னா ஓகே நடுவில் ஏதோ தடுப்பு இருக்குது, ஸோ நம்ம இந்த டைரக்ஷன் வந்து இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாள்கள் அப்படியே திரும்பிக்கும். ஸோ அவங்க டிராவல் பண்ணி போகிறதுக்கு இந்த மெத்தட் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் ஆப்போசிட்டில் நமக்கு தேவையான இறை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டும் வந்து இந்த திமிங்கலங்கள், வவ்வால், டால்பின்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுது. ஸோ இந்த புக் பேக் எல்லாமே நம்ம ஆல்ரெடி வந்து புக் பேக் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. ஸோ இது போக நம்ம ஆல்ரெடி மிஷன் குரூப் 4 பேரில் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் டெஸ்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்கள் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை பற்றின டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.